Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will see the first update of Sathunavu. This is a super upcoming job update. Sathunavu already know that there are vacancies in Sathunavu. Sathunavu, Amaipalar, Samayalar, Samayal, Udabiyalar, Abdin Soli, 3 vidamana padavigal. In the job, educational qualifications for the Turku, Ninga, Etam, pass Panadale Pudum, Adakamala, 10th, 12th, any degree diploma, and Suling, end up Pachandalame, apply Panavirupa Padina, Daralama, apply Paniclam, salary, Patanum liquor per month, maximum, Irutin Alarum Varicum Irko, written examination, Sedame Kadia, direct interview which is the recruit Panaporanga. So either the last date in Idakena, apply Panum, in a procedure poikitrika, being a full details me in the video and Ama Pakalam, Adakumunadi, Ipada and the channel Kulam Dalmaria Varina, Markam and the channel, subscribe and bills. Press panya algorithm notification kurtukanga in the channel or telegram group and whatsapp group la neenga join panna join panikalam adukana link details description irukum in the recruitment related ana link details ellame description la kuduthirpen check panni paarenga mukkiyama in the video ku or like kuduthittu continue pannunga video skip pannama mulumiya paarenga ipo vaanga nama video ku la pogalam. First, we have eligibility details. We have to do the same thing. BC, BCM, MBC, DNC, SC, others category. You have to do the same thing. Eligible. ST category is eligible. This is the videos. Diversity is eligible. This is the post. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். சமையலர் போஸ்ட்டுக்கு நீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருந்தாலே போதும். சமையல் உதவியாளர் போஸ்ட்டுக்கு நீங்க 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது ஃபெயிலா இருந்தாலுமே நீங்க எலிஜிபிள். முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நீங்க எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. Salary பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கே 7700 இருந்து மேக்ஸிமம் 24200 வரைக்கும் உங்களுக்கு salary கிடைக்க வாய்ப்பிருக்கு. சமையலர் போஸ்ட்டுக்கு per month-க்கு ஸ்டார்டிங் salary 4800 ல இருந்து 12500 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் salary சொல்லிருக்காங்க. சமையல் உதவியாளர் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் salary 3000 ல இருந்து மேக்ஸிமம் 9000 வரைக்கும் உங்களுக்கு increase ஆக வாய்ப்புகள் இருக்கு. இதம் பாத்தீனா இந்த ஜாபுக்கான ஆபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க மூணு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் மூணு போஸ்ட்டுக்குமே ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் இது வந்து பாத்தீனா ஆபீஸ்ல வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. இந்த போர்ஷன் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இல்ல. இங்க உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும். அடுத்து நீங்க என்ன மாவட்டம், என்ன ஊராட்சி ஒன்றியம், என்ன நகராட்சி, என்ன மாநகராட்சிங்கறத மென்ஷன் பண்ணனும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய இருப்பிடம் முழு முகவரி எழுதணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி இதெல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி தகுதி அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருப்பிடத்திற்கான ஆதாரம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டோ, வாட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதாவது ஒன்று வந்து ஜெராக்ஸ் வச்சால் போதும். அடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாதி மற்றும் உட்புரிவு பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. ஆம்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மனுதாரர், ஆதரவற்ற விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆம்னா ஆம், இல்லைனா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. ஆம்னு டிக் பண்ணால் அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதையுமே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து வேலை கேட்குறீங்க, அந்த ஸ்கூலோட பெயர், அட்ரஸ் இதெல்லாமே வந்து ஊர் இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அமைப்பாளர் போஸ்ட்டா, சமையலர் போஸ்ட்டா, சமையல் உதவியாளர் போஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் போஸ்டிங் கேட்குறீங்களோ அந்த ஸ்கூலுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்கூல் தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இங்கே பிற குறிப்பு ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இடம் நாள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட், எண்டு டேட் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணனே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்போ வரும், அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரைக் போய்கிட்டிருக்கு. ஸோ அவர் ரெக்ரூட்மெண்ட் வந்து சீக்கிரமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அரசாங்க தரப்புலேருந்துமே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து
சமையலர் போஸ்ட்டுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் வந்து முடியல. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்து இதுக்கு போஸ்டிங்ஸ் போட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே வந்து நியூ அட்மிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், பணி சுமையுமே வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா வித்தின் 2 மந்த்ஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேக்கன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு செப்டம்பர் மந்த் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வெளிவர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 to 12 days தான் வந்து டைம் தருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.